வணக்கம் காற்றில் பலமான விலங்குகள் என்று பார்க்கும்போது முதலில் நினைவுக்கு வருவது சிங்கங்கள் தான் ஆனால் நேருக்கு நேர் ஒற்றைக்கு ஒற்றை மோதல் ஏற்படும்போது சிங்கங்களை தோற்கடிக்க முடிந்த விலங்குகளும் நமது பூமியில் உள்ளன என்பதுதான் உண்மை எப்படி அந்த விலங்குகள் சிங்கத்தை தோற்கடிக்கின்றன என்பது கூட மிகவும் சுவாரஸ்யமானதுதான் அதே நேரம் அந்த விலங்குகளால் சிங்கத்தை தோற்கடிக்க முடியுமா என்னும் சந்தேகம் கூட நமக்கு தோன்றலாம் எத்தனையோ ரகசியங்களை ஒழித்து வைத்திருக்கக்கூடிய காடுகளின் அங்கமாக விளங்கும் அப்படிப்பட்ட சில விலங்குகளைப் பற்றி இந்த காணொலியில் காணலாம் முதலாவது ஆப்பிரிக்கன் யானைகள் வகையில் நிலத்தில் மிகப்பெரியதும் பலம் நிறைந்ததுமாகும் ஆப்பிரிக்கன் யானைகள் என்பதில் சந்தேகமில்லை மிகவும் வித்தியாசமான வாழ்க்கைச் சூழலில் பொதுவாக கூட்டமாகவே சுற்றித் திரியக்கூடிய ஆப்பிரிக்கன் யானைகளால் முழு வளர்ச்சி அடைந்த ஒரு ஆண் சிங்கத்தை மிக எளிதில் தோற்கடிக்க முடியும் ஆனாலும் தனியாக தெரியும் யானைகளையும் குட்டி யானைகளையும் சிங்கங்கள் கூட்டமாக தாக்கி இரையாக்கி விடுவதுண்டு அடுத்தது ஜெராஃபுகள் பார்ப்பதற்கு ஒரு மானின் அழகோடு ஒப்பிடும் விதத்திலான அழகு நிறைந்த ஜீவியான போதிலும் மிகவும் பலமான விலங்காகும் ஒட்டகச்சி அதனாலேயே மிகவும் கவனத்தோடு மட்டுமே ஒட்டகச்சி விங்கிகளிடம் சிங்கங்கள் நெருங்குவதுண்டு நிலத்தில் மிகவும் உயரம் கூடிய விலங்கான ஒட்டகச்சி அவற்றின் நீளமான கழுத்தை மடக்கி தலையால் அடித்து சிங்கங்களை கதிகலங்க செய்யும் சக்தி கொண்டவை நீளமான கழுத்தை சுற்றி தாக்குவதால் நேராக அடிப்பதை போல பல மடங்கு சக்தி இருக்கும் என்பது சிங்கங்களை தோற்கடிக்க ஒரு முக்கிய காரணமாகும் அதற்கு மேல் உயரமான ஒட்டகச்சிவிங்ககளின் கால்களால் அடிக்கும் போது சிங்கங்கள் சிதறி ஓடிவிடும் என்பது நடக்கக்கூடிய ஒன்றாகும் மூன்றாவது போலார் அல்லது துருவக்கரடிகள் சிங்கமும் துருவக்கரடியும் நேரடியாக மோதக்கூடிய வாய்ப்புகள் இயற்கையாக இல்லை என்ற போதிலும் சிங்கத்தைப் போல இரண்டு மடங்கிற்கும் அதிகம் பெரியவையும் சக்தி கொண்டவையுமாகும் ஆகும் துருவக்கரடிகள் மனிதர்கள் அவற்றின் கண்ணில் பற்றால் உயிரோடு திரும்புவது சாத்தியமற்ற ஒன்று என்று கூறப்படுகிறது இரண்டு கால்களால் தேவையானால் மூன்று கால்களால் தாக்கும் திறனும் அவற்றின் உடலை பாதுகாக்கும் ரோமங்கள் மற்றும் கொழுப்பும் நிறைந்த மேல்தோலும் தோலும் துருவக்கரடிகளுக்கு சிங்கத்தின் முன் ஒரு கூடுதல் சாதகமான விஷயமாக அமைக்கின்றன அடுத்து அல்லது காண்டாமிருகங்கள் நமக்கு நன்றாகத் தெரியும் சிங்கங்களால் கடித்து பல்ல இறக்க முடியாத அளவுக்கு தடிமனான கல் போன்ற மேல் தோலும் ரோமங்கள் சேர்ந்து உருவான காண்டாமிருகத்தின் கொம்பும் சிங்கத்தை எதிர்கொள்ளும் சக்தியை காண்டாமிருகங்களுக்கு வழங்குகின்றன ஆனாலும் மிக புத்திசாலித்தனமான நகர்வுகளின் மூலம் கூட்டம் சேர்ந்து கொண்டு மிக அரிதான சூழ்நிலைகளில் சிங்கங்கள் காண்டாமிருகங்களை வேட்டையாடுவதும் உண்டு அதே நேரம் நேருக்கு நேர் நின்று ஒற்றைக்கொற்றை மோதல் ஏற்பட்டால் வெற்றி வாய்ப்பு காண்டாமிருகங்களுக்குத்தான் அடுத்து ஹிப்போபோட்டமஸ் அல்லது நீர் யானை பார்க்கும்போது ஆரோக்கியம் குறைவான சோம்பேறித்தனமான உருவம் பெருத்த விலங்கு என்று தோன்றினாலும் நீர் யானைகளை எதிர்கொள்வதற்கு காட்டு ராஜாவான சிங்கங்கள் பெரும்பாலும் விழிப்புதுங்கி போவதுண்டு மிகவும் கூர்மையும் நீளம் கூடியதுமான ஹிப்போவின் பற்கள் ஒரே கடியில் சிங்கத்தை துண்டாக்கும் அளவுக்கு உறுதியானவை பல நேரங்களிலும் கூட்டமாக சேர்ந்து கொண்டு தாக்கும் சிங்கங்களை ஒற்றையில் எதிர்கொண்டு விரட்டியடிக்கும் ஹிப்போக்களை ஆப்பிரிக்கன் காடுகளில் எப்போதும் காண முடியும் ஆறாவது முதலைகள் முதலைகளில் பல ரகங்கள் உள்ள போதிலும் எல்லா முதலைகளாலும் தண்ணீருக்குள் சிங்கங்களை தாக்கி கொன்றுவிட முடியும் ஆனால் கரையில் ஒரு போராட்டம் நடந்தால் முதலைகளால் சிங்கங்களை எதிர்கொள்ள முடியாது காட்டு ராஜாவான சிங்கம் நில யுத்தங்களில் ஆக்ரோஷமான போராட்டம் நடத்தும் என்ற போதிலும் நீர் யுத்தத்தில் சற்று பின்னிலைதான் ஏழாவது ஆப்பிரிக்கன் காட்டு எருமைகள் சிங்கங்கள் பெரும்பாலும் இரையாக்கி உண்ணக்கூடிய விலங்குதான் காற்று எருமைகள் ஆனால் பலத்தை பற்றி பேசினால் ஒற்றை கொற்றை மோதலில் சிங்கங்களை பந்தாடும் திறன் கொண்டவைதான் ஆப்பிரிக்க காட்டு எருமைகள் பல நேரங்களில் தனது வலிமையான கொம்புகளைக் கொண்டு தாக்கி சிங்கங்களை ஓட ஓட விரட்டுவதையும் காண முடியும் அடுத்து புலிகள் வலிமையாலும் உடல் அளவாலும் வேறுபட்ட வேட்டையாடும் விதத்தினாலும் நேருக்கு நேர் உள்ள ஒரு போராட்டத்தில் புலிகளுக்கு தான் மேலாதிக்கம் செலுத்தும் வாய்ப்புள்ளது ஆனாலும் ஏராளமான வாத பிரதிவாதங்கள் இந்த விஷயத்தில் அதாவது சிங்கத்திற்கும் புலிக்கும் இடையே மோதல் ஏற்பட்டால் வெற்றி பெறுவது யார் என்பது பற்றி உள்ளன அது பற்றி விளக்கமாக மற்றொரு காணொளியில் காணலாம் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் விருப்பத்தை பதிவிட்டு நண்பர்களுக்கும் பகிர்ந்திடுங்கள் காணொலி பற்றிய உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள் மேலும் இதுபோன்ற காணொலிகளுக்கு